மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி கிளாஸ் சிக்ஸ் டேர்ம் டூ மேத்தமெட்டிக்ஸ், ஸோ சாப்டர் ஒன் நம்பர்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லீஸ்ட் காமன் மல்டிப்புளில் ரெண்டு மெத்தட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து டிவிஷன் மெத்தடு, அப்புறம் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட். ஃபஸ்ட்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிவிஷன் மெத்தடில் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸாம்பிள் ஃபைவ் பாருங்கள். ஃபைண்ட் த எல்சிஎம் ஆஃப், ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு நம்பருக்கும் நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறோம். எந்த மெத்தட்? ஸோ எல்சிஎம்க்கு ரெண்டு மெத்தட் கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண போகிறது டிவிஷன் மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ பாருங்கள், சொல்யூஷன் பை டிவிஷன் மெத்தட். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டிவிஷன் மெத்தட். ஸோ இதில் ஸ்டெப் ஒன் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸோ ரெண்டு நம்பர் கொடுத்துருக்க ரெண்டு நம்பரையும் டிவிஷன் மெத்தடில் போட்டு நம்ம நார்மல் டிவிஷன். ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு டேபிள், ரெண்டு நம்பரும் எந்த டேபிளும் அட் அ டைம் கேன்சல் ஆகும் பார்த்தா டூ டேபிள். ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி டூ டேபிளில் பண்ணியிருக்காங்க. பண்ணிவிட்டு அகெயின் கம் அந்த ரெடியூஸ் ஆன டேர்மை திருப்பியும் அகெயின் டூ டேபிளில் டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி கோஸ் ஆன். ஸோ இதுக்கு தான் டிவிஷன் மெத்தட் சொல்லுவாங்க. ஸோ இங்கே இருக்கிற இந்த டிவைடன், இங்கே வர நம்பர்ஸ் எல்லாமே நம்ம மல்டிப்புள் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், டூ இன்ட்டு டூ இன்ட்டு த்ரீ இன்ட்டு தேர்ட்டீன் இன்ட்டு தேர்ட்டி ஒன். ஸோ 4836. இது வந்து எல்சிஎம் வேல்யூ ஃபார் 156 அண்ட் 140 124. ஸோ இந்த ரெண்டு நம்பரோட எல்சிஎம் வேல்யூ. இது வந்து டிவிஷன் மெத்தட் நான் சொல்லியிருந்தேன். அதுக்கு நெக்ஸ்ட்டு பாருங்கள், ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட். ஸோ எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிவிசிபிலிட்டி டெஸ்ட். ஸோ டிவிசிபிலிட்டி ரூல்ஸ் வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ 156 டூ டேபிளில் 78 டைம்ஸ். ஸோ 2 × 78 பண்ணிங்கன்னா 156. அதே மாதிரி 78 அகெயின் ஸ்பிளிட் பண்ணிங்கன்னா 2 × 39. ஸோ பாருங்கள், 2 × 39 78. அகெயின் 39 ஸ்பிளிட் பண்ணோம்னா 3 × 13. ஓகே, ஸோ நமக்கு 39 கிடச்சிடும். ஸோ இதுக்கு மேலே பண்ண முடியாது, 13ன்றது ப்ரைம் நம்பர். ஸோ அதோட ஸ்டாப் பண்ணிக்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், கீழே 144க்கு 2 × 62. ஸோ 62 அகெயின் 2 × 31. ஓகே, ஸோ நம்ம பண்ண மாடலே தான். பட் இது என்ன பண்ணியிருக்காங்க, யூஸிங் உங்களுக்கு ப்ரைம் ஃபேக்டர் மெத்தடில் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸோ நம்ம மல்டிப்புள் பண்ணி பார்க்கும் பொழுது இங்கே ரெண்டு காமனாக இருக்கிறதுனால ஒரு 2 எடுத்து 2 × 2 × 3 × 30. ஸோ நமக்கு என்ன கிடைக்குது பாருங்கள், சேம் நம்பர் 4836, அதே நம்பர் தான் கிடைக்குது. ஸோ நம்ம எந்த மெத்தட் யூஸ் பண்ணி கூட நம்ம பண்ணலாம், டிவிஷன் மெத்தடும் பண்ணலாம், ப்ரைம் ஃபேக்டர் மெத்தடும் பண்ணலாம். ஓகே, த அப்ளிகேஷன் ப்ராப்ளம்ஸ் ஆன் ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம். ஸோ ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுக்குறாங்க ப்ராப்ளம்ஸ். ஸோ அது ஹெச்சிஎஃப்லேயும் இல்லைனா நம்ம லீஸ்ட் கவுண்ட் லீஸ்ட் காமன் மல்டிப்பிள்லையும் பண்ணி பார்க்கலாம். ஓகே, எக்ஸாம்பிள் சிக்ஸ், வாட் இஸ் த கிரேட்டஸ்ட் நம்பர் தட் வில் பி டிவைட் 62, 78 and 109, லீவிங் ரிமைண்டர் 2, 3, 4 ரெஸ்பெக்டிவ்லி. ஸோ கொடுத்துருக்கிறத 62லேருந்து 2 மைனஸ் பண்ணுறாங்க, 73லேருந்து 78லேருந்து 3 மைனஸ் பண்ணுறாங்க, 109லேருந்து 4 மைனஸ் பண்ணுறாங்க. ஸோ நமக்கு கிடைக்கிற ஆன்சர் என்ன, 60, 75, 105. ஓகே, இதில் எது கிரேட்டஸ்ட், அதாவது ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் தான் ஹெச்சிஎஃப். ஸோ 105 தான் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதுக்கு எல்லாமே தனித்தனியாக 2 × 3 × 2 3 × 5 கண்டுபிடிச்சா நமக்கு 60 வரும். ஸோ எல்லாத்துக்குமே நம்ம ஃபேக்டர் கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க, ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ஃபைண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் எக்ஸாம்பிள் 7. ஸோ இதுக்கு இங்கிலீஷ் புக் புக் செல்லர் ஆஸ் த 175 இங்கிலீஷ் புக், 245 சயின்ஸ் புக், 385 மேக்ஸ் புக். ஸோ இதெல்லாம் இருக்குது. ஸோ ஈக்குவல் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படி பாருங்கள். ஸோ இதுக்கு ஹெச்சிஎஃப் ரிலேட்டட் ப்ராப்ளம் இது. ஸோ நம்ம ஹெச்சிஎஃப் மெத்தடில் கண்டுபிடிச்சி போட்டிருக்காங்க எக்ஸாம்பிள். ஸோ இன்றைக்கி நீங்கள் எக்ஸாம்பிள் 6, 7 கம்ப்ளீட் பண்ணுங்கள், அப்ளிகேஷன் ப்ராப்ளம். அதுக்கு முன்னாடி இந்த டிவிஷன் அண்ட் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தடும் யூஸ் பண்ணி இந்த சம்ஸ்லாம் போட்டு பாருங்கள். ஸோ நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும்பொழுது தான் நம்மளால் எக்ஸசைஸாகவும் போட முடியும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ நாளைக்கு இதோட கண்டினியூஷனை பார்க்கலாம். தேங்க்யூ.